ஹே ஹாய் கைஸ், நான் உங்களுக்காக தேடி தேடி ஒரு புத்தம் புது இந்தோனேஷிய பேய் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் மத்த படங்களை மாதிரி இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன், சர்வைவல் இது மாதிரி பல கோணங்கள்ல கதை அமைச்சிருக்காங்க. படம் பார்க்கும் போது எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு நல்ல கதையை தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நாம இப்ப பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன தி டெவில்ஸ் லேயர். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குரூப் ஒரு வீட்டுக்கு தங்களோட கஷ்டங்களுக்காக திருட போறாங்க. அவங்க திருட போன வீடோ டிமோண்டி காலனி மாதிரியான பயங்கரமான பேய் வீடு. அந்த பே வீட்டுல அவங்க வெளியில வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனவங்களை ஏன் அந்த வீடு வெளியில விடாம சீல் பண்ணுச்சு, அந்த வீட்டுக்குள்ள மறைந்திருக்க அமானுஷங்கள் என்ன அப்படிங்கிற பயங்கரமான ட்விஸ்ட் சொன்ன கதை தான் தி டெவில்ஸ் லேயர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. அந்த கிராமத்துல அந்த கிரீடம் வச்சிருக்காரு. இவரு ஊர் தலைவரா இல்ல ராஜாவான்னு தெரியல, நம்ம ஊர் தலைவர்னே வச்சுக்கலாம். பேபா சார், உன்னை புடிச்சிட்டோம், கடைசியா புடிச்சிட்டோம். இந்த ஊரு கட்டுப்பாட்டை மீறி நீ திரும்ப திரும்ப மாந்திரிகம், விச் கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணிருக்க இல்லையா, இதுக்கு மேல உன்னை உயிரோட விடக்கூடாது, உனக்கான தண்டனையை கொடுக்கப்படும்னு ஒரு லேடிய ஒரு கல் மேல படுக்க வச்சு பயங்கரமான டார்ச்சர் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ரத்தம் ஊத்த ஊத்த இருக்கு. அந்த சமயத்துல எலுமிச்சம்பழத்தை நசுக்கி அதை வேற புரிஞ்சு விடுறானுங்க. அந்த எரிச்சல்ல அந்த அம்மா வெயிலும் கத்த, இந்த ஊர் தலைவர் மாதிரி இருக்காரு இல்லைங்களா, அவர் விடாம பேசிட்டு இருக்காரு, ஒண்ணு கொல்லணும்னா உடனே கொல்லணும், ஆனா இது மாதிரி டார்ச்சர் பண்ணி கொல்லக்கூடாது இல்லையா. அதுக்கு அந்த அம்மாவோ பயங்கரமான சாபத்தை எல்லாம் கொடுக்குது. டே, இந்த ஊர் மக்களுக்கு நான் நல்லதுதான்டா பண்ணேன், நீ பாட்டுல என்ன கூட்டிட்டு வந்து கொலை பண்ற, நான் சாகத்துக்கு ரெடியா தான இருக்கேன், ஆனா இந்த தடவை நீ என்ன கொல்லும் போது என்னோட உயிர் இந்த உடம்பு விட்டு போகுமே ஒழிய இந்த உலகத்தை விட்டு போகாதரா. என்ன கொன்னதுக்கு அப்புறம் நான் உங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்குவேன், எல்லாரையும் கொல்லுவேன், என் சாவுக்கு காரணமானவங்க காரணம் இல்லாதவங்க எல்லாரையும் கொல்லுவேன், பாகுபட்சமே கிடையாதுரா அப்படின்னு பயங்கரமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஊர்த்தரை கோபம் வந்துருது. டே கொல்லுடா அப்படின்ட்டு கத்தியோட நின்னுட்டு இருக்கவனுக்கு சிக்னல் கொடுக்க அவனும் அந்த அம்மா கழுத்துல பயங்கரமா வெட்டிடுறான். ஆனா அந்த கத்தி அவங்க கழுத்துல இறங்கவே இல்லை. அவனும் விடாம ரெண்டாவது முறை வெட்டும் போது உடவை விட்டு தலை துண்டா பறந்து போய் விழுகுது. கீழே விழுந்த தலையோ கன்சி மட்டும் பாருங்க. அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தைய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த படத்தோட மெயின் ரோல காட்டுறாங்க. இவதான் ஆலி. ரொம்ப தனித்து ஏழ்மையில அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில போயிட்டு சாப்பாடு வாங்கணும்னு ட்ரை பண்றான். அந்த கடையில எனக்கு சாப்பிடறதுக்கு முட்டையும் ரைஸும் வேணும், ஒயிட் ரைஸும் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களோ, அம்மா ஒயிட் ரைஸ் கூட நிறைய கறி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குமா, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன, என்கிட்ட காசு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு மட்டும் கேக்குறா. டக்குனு அவங்க முட்டையும் ரைஸும் கொடுத்த உடனே அவளோட பேக்ல செக் பண்ணி பாக்குறா, ரைஸ்க்கு மட்டும் தான் காசு இருக்கு, முட்டைக்கு காசு இல்லங்க அப்படின்னு, இதை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அம்மாவும் கொடுத்துடுறாங்க. மனசே இல்லாம அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒருத்தன் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இன்னொருத்தன் குறுக்க வந்து நிப்பானா. வந்தவனும் இவ்வளவு புடிச்சு கீழே தள்ளிவிட்டு அவளோட கழுத்திலே ஷூக்கால வச்சு மிதி மிதி மிதிக்கிறான். எங்கடி காசு, இன்னைக்கு தர நாளைக்கு தரன்ட்டு டைம் ஆக்கிட்டே இருக்க, காசு எங்க அப்படின்ட்டு அவளை புடிச்சு டார்ச்சர் பண்ணுன்னு, இன்னும் எனக்கு 3 நாள் டைம் கொடு, உன்னோட காசு நான் திருப்பி கொடுத்துறேன், இந்த காசு எங்க அப்பா வாங்கின காசு, அதை நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, முடியாது இப்பவே கொடு இல்லைன்னா இதே இடத்துல உன்ன கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மிதிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த பலி பொறுக்க முடியாம பக்கத்துல இருக்க ஒரு பாட்டில் கிடக்கும். அந்த பாட்டில் எடுத்து டக்குன்னு உடைச்சு கழுத்திலே வச்சிடறா. இந்த பாட்டில வச்சு என்ன மிரட்டலாம்னு பாக்குறியா, இது எப்படி தள்ளி விட்டுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில அசால்ட்டா அவன் தட்ட, அது அவன் கழுத்தையே கிழிச்சிருது. அந்த பயத்துல, சரி 3 நாள் டைம் எடுத்துக்கோ, பணத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு இவன் கடகட கடன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். இவளும் அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு கையில காயங்களோட வீட்டுக்கு வரா. அந்த சமயத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு சூதாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வருதுங்க. அதை பார்த்தும் பாக்காத மாதிரியும் போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு வீட்டு கதவை தட்டினோம். உடஞ்சு கூப்பிட்டு
அவரோட கண்ணு மூளை எல்லாம் வெளியில தெரியுது. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குனே தெரியல. பட் இவ்வளவு புடிச்சு டார்ச்சர் பண்ண இவனும் துடிச்சு புடிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இது வரைக்கும் இவ கண்டதெல்லாம் ஒரு கொடூரமான கனவு. அடுத்து இவ டிப் டப்பா கிளம்பி தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவன் ஒரு சின்னதா ஒரு பேஜ் மாதிரி கொடுத்துருப்பான், அதையும் எடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு போறாங்க. அங்க கனியும் அவனோட அண்ணனும் இருக்காங்க. ரெண்டு பேரும் உள்ள ஏதோ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவள எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, அவெல்லாம் வேஸ்ட், அவளெல்லாம் கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஃபிராக் சொன்ன உடனே இல்லடா அவகிட்ட ரெக்கார்டிங் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவு தட்டப்படுது. ஹீரோயின் வெளியில நின்றுட்டு இருக்கா. பார்த்த உடனே ஃபிராக்கு சரியான கோபம், போன உடனே டக்குன்னு அவளோட கழுத்தை புடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க, எங்கடி அந்த ரெக்கார்டிங், ஏதோ ரெண்டு விஷயம் பண்ணுவேன்னு சொன்னியாமே, என்னது அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் நீங்க என்ன கொள்ளடிக்க கூட்டிட்டு போகணும். அப்படி என்ன கொள்ளடிக்க கூட்டிட்டு போகலன்னா நீங்க பேசின விஷயத்தெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அத போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே உனக்கு இன்னும் கோவம் வருது. நான் மூணாவதா ஒரு விஷயம் சொல்றேன், நீ பேசாம என் கையாலே செத்துரு, நான் உன்னை கொன்னுடுறேன், யார் வந்து கேட்க போறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினும் அந்த ரெக்கார்டிங்க பிளே பண்றா. பிளே பண்ணிக்கிட்டே நீங்க ரெண்டு பேரும் நல்லவங்க, ஆனா உங்களோட இயலாமையினால நீங்க திருட போறீங்க, அதே மாதிரிதான் எனக்கும், அதனாலதான் நானும் உங்க கூட சேர்ந்து வரலான்னு இருக்கேன், நம்ம கொள்ளடிக்கிறதுல பங்கு போட்டுக்கலாம், எதுக்கும் வரி பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு உதவியா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஃபிராக் அந்த இடத்த விட்டு போயிடுறான். கனி ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக அந்த கொள்ள சம்பவத்துல ஈடுபடணும், நீ பேசாம இங்கேயே குழந்தைய பாத்துட்டு நாங்கெல்லாம் போய் எங்க தேவைகளுக்காக நாங்க கொள்ளடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடா. அடுத்து ஒரு கார் வெயிட் பண்ணுதுங்க. அந்த கார்ல பார்த்தா ஜியான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த ஜியா யாருன்னா அவ இந்த ஓட்டப்பந்தயம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபாஸ்டா நடப்பாங்க இல்லையா, அந்த போட்டியில கலந்துகிட்டு அவளால அந்த மார்ஜின் லைனுக்கு போயிருக்க முடியும். அந்த சமயத்துல இவளோட ஹார்ட்ல கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால அப்படியே கீழே விழுந்துருவா. ஜெயிக்க வேண்டிய தருணத்துல அப்படியே கீழே விழுந்ததுனால அதே கவலையில திரும்ப திரும்ப அந்த ரெக்கார்டிங்க போட்டு பாத்துட்டே இருக்கா. சோ இவளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக இவ கொள்ளடிக்க வரா. இவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்ப கொள்ளடிக்க போறாங்க. கார்ல ஹீரோயின் ஏறின உடனே ஜியாவுக்கு பயங்கரமான கோபம். ஏ இங்க பாருடி, நீதான் அந்த ரெக்கார்டிங்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணதா, இவங்க ரெண்டு பேரும் என்னோட குடும்பம் மாதிரி, நாங்க இப்ப நேத்து பழகல, ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை கூட வந்தது இல்ல, சண்டை போட்டுப்போம் ஆனா உடனே சேர்ந்துப்போம், நீ என்ன திடீர்னு ரெக்கார்டிங்க வச்சுட்டு எங்களுக்கு பிளாக்மெயில் எல்லாம் பண்றியா, உன்னால இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாருங்க, நான் ரெக்கார்டிங் பண்ணது என்ன திருட கூட்டிட்டு போவீங்கன்ற ஒரே ரீசன்காக தான், இப்ப நீங்க என்ன திருட கூட்டிட்டு போறீங்க, சோ அந்த ரெக்கார்டிங்க நான் டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே டெலீட் பண்றா. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். காரை மூவ் பண்ணிட்டு கொள்ளடிக்கணும்னு பிளான் பண்ண டெஸ்டினேஷன் நோக்கி போறாங்க. அது பார்த்தா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டு வாசல்ல யாரையுமே காணோம். அதனால உள்ள போறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கிறதுனால இந்த வீட்டை பத்தி இவங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருப்பான். அவனுக்கு கால் பண்ணி டே நாங்க பாட்டுல நம்பி உள்ள போலாமா, உள்ள யாராவது இருந்தாங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறதுக்காக ஒருத்தனுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அவனோட பேர் டோடி. டே எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க வெள்ளிக்கிழமையே வெளியில கிளம்பிட்டாங்க, மண்டே தான் வருவாங்க, அதுக்குள்ள நீங்க எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளடிச்சுக்கோங்க அப்படின்னு. டே அதெல்லாம் இல்லடா, வெளியில ஒரு கார் நிக்குது, கார் நிக்கும் போது எப்படி உள்ள ஆள் இல்லன்னு நீ சொல்ற அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுடா, அவங்க காரை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க, நீங்க கவலைப்படாம உள்ள போய் கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நேரத்துல சிக்னலும் கட் ஆயிடுது. என்னடா இது சிக்னல் கட் ஆயிடுச்சு, பாதியிலே உள்ள போய் கொள்ளடிக்கலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃபிராக் இல்லடா கொள்ளடிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோன்ன ரெண்டு பேருக்கு கை கலப்பாயிடுது. அவங்க தான் அடிக்கடி அடிச்சுப்பாங்களே, அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது ஜியா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறா. அதுல அவளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. சரி எதுவா இருந்தாலும் இருட்டு வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம், இருட்டும் போது உள்ள யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா லைட்டை கிட்ட போடுவாங்க, அப்ப நமக்கு தெரிஞ்சிடும், சோ கான்பிடண்டா நைட்டு போய் கொள்ளடிக்கலாம்னு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருதுங்க. திரும்பவும் அதே குகை அதே இடம், திரும்பவும் அவங்க அப்பா வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்க, வீலன் கத்திடுறா. அந்த சமயத்துல ஜியாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா, அவ இன்னும் பதட்டப்படுறா. சரினா அவளை மட்டும் கார்ல விட்டுட்டு இவங்க மூணு பேரும் கொள்ளடிக்க போறாங்க. ரெண்டு பேரு கிட்ட டார்ச் கத்தி கித்தின்னு ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஆயுதமும் கொடுக்கல. ஏன்னு கேட்டதுக்கு அவளுக்கு எல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பக்கத்திலேயே வச்சுக்கோடா கனி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வீட்டுக்கிட்ட நெருங்கிடுறாங்க. கதவு கிட்ட போய் ஃபிராக் பெரிய ஆள் மாதிரி கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பட் அவனோட கத்தி ஒளியதான் கதவு திறப்பான், அதை கீழே போட்டுறான். இருட்டுல கண்ணு தெரியாததுனால அதை தொலைவிட்டு இருக்கும் போது டே ஆல்ரெடி கதவு திறந்துதான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் டக்குன்னு திறக்க எல்லாரும் உள்ள போயிடறாங்க. உள்ள போனோம்னா பெரிய வீடுங்க, வீட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி இல்ல. சரி நான் செகண்ட் ஃபிளோர்ல போய் கொள்ளடிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல கொள்ளடிங்க, உங்களுக்கு ரூல்ஸ் நல்லா தெரியும்ல, ஞாபகம் வச்சுட்டு கொள்ளடிங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஹாஃப் அன் அவர்ல எல்லாரும் இந்த இடத்துல வந்து மீட் பண்ணணும், அப்பதான் நம்ம வெளியில போறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போக இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல ஒரு ஒரு ரூமா தொலைவிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள போவா. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜேட் வளையல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கனி ஒரு ரூம்குள்ள போவான், அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணம் எல்லாம் இருக்கு. இவங்களோட ரூல்ஸ் என்னன்னா இதுல ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது, ஏன்னா அதை எங்கேயாவது வித்தோம்னா இவங்க
அவங்கதான் கொள்ளடிச்சவன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால இவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். இப்படி இருக்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ரூம்ல தேடிட்டு இருக்காங்க. மேல ஃபிராக் போனா இல்லையா, அவனுக்கு நிறைய செப்பு காசுகள் மாதிரி கிடக்கு, அதாவது பழைய காலத்து நாணயங்கள், அதை கொஞ்சம் எடுத்து அவன் பையில போட்டுக்கிறான். அதே மாதிரி கீழே ஹீரோயினுக்கு நிறைய ஜேடு வலையில இருந்துச்சு இல்லையா, ஒன்னு விடாம மொத்தத்தையும் அள்ளி போட்டுக்கிறான். ஏன்னா அவளோட கஷ்டம் அது மாதிரி. இந்த பக்கம் கணிக்கோ நிறைய வாட்சஸ் எல்லாம் கிடைக்குது, அது மட்டும் இல்ல கட்டுக்கட்டா பணம் இருக்குங்க. கொஞ்சோண்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு திரும்பவும் பணத்தை எடுக்கலாமா, எவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துணி வச்சிருக்க அலமாரி அப்படியே விலக்கி பாப்பாங்க. அந்த பணமும் அங்கதான் இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு தலை அழுகி போய் புழு புழுத்து கிடக்கு. அதை பார்த்தவன் டமால்னு கீழே விழுந்துடுறான். திரும்பவும் எழுந்து நிதானமா டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த தலை அங்க காணும். மேல இருக்க ஹீரோயினுக்கோ டக்குன்னு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. அவ தன்னோட தம்பி தான் ஓடுறான்னு நினைச்சிட்டு பாகாஸ் பாகாஸ்ன்னு தேடிட்டு போவா. கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட பார்த்தா கணி நின்றுட்டு இருக்கான். என்னடி இங்க பண்ற, இங்க எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு இல்ல, ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, நம்ம என்னதான் இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு அவன் அதுக்குள்ள போக ட்ரை பண்றா. இந்த பக்கம் இதே மாதிரி ஃபிராக் மேல போனா இல்லைங்களா, மெதுவா நடந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில இவனோட பிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுல பார்த்தா இவன் பிரெக்னெண்டா இருக்க மாதிரி வயிறு மட்டும் குண்டா இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே மேல நிமிந்து பாப்பான். அது வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ண தொபகடின்னு அவனும் கீழே விழுந்துடுறான். திடீர்னு பார்த்தா அந்த கண்ணாடியில ஏதோ டெலிவரி ஆற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் புரியாம அப்படியே கீழே விழுந்து கிடப்பான். அப்ப கீழே இவங்க ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா ஒரு மூணு பேரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒருத்திக்கு மட்டும் அசைவு இருக்கு, அவளை சுத்தி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க, கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த லேடியோ என்ன பழி கொடுக்க பார்த்தாங்க, என்ன தயவு செஞ்சு ரிலீவ் பண்ணுங்க, இங்க இருந்து என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு கனி ஜியாவுக்கு கால் பண்ணி வண்டி எல்லாம் ரெடி ஆகி இங்க ஒரு சின்ன பிரச்சனை, உள்ள ஆள் இல்லைன்னு டோடி சொன்னா இல்லையா, ஆனா மூணு பேர் மயக்க நிலையில கிடக்குறாங்க, ஒருத்திக்கு மட்டும் உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவளும் வண்டியை ரெடியா வச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவளை காப்பாத்தலாமேனு அவளோட கட்டுகளை அவிழ்க்கறதுக்கு கனி ட்ரை பண்ணுவான். ஆனா அவனோட கையெல்லாம் சுடுங்க, அது ஒரு மந்திர கட்டுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஹீரோயின் ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு வந்து அந்த கட்டுகளை வெட்டியே அவளை ரிலீவ் பண்ணிடுறா. அவளால நடக்க முடியல அப்படிங்கறதுக்காக கனி தோல்ல தூக்கி போட்டுட்டு ஹாலுக்கு குடுகுடுன்னு ஓடி வராங்க. அவளை தூக்கிட்டு போகும்போது அதே ரூம்ல நிறைய பேர் படுத்திருக்க மாதிரி இருக்கு இல்லையா, மறைவா ஒருத்தர் படுத்திருக்க மாதிரி இருக்கு. அவரோட கைய அசைதுங்க. அப்ப இன்னொருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. சரி இப்படியாவது இங்க இருந்து போயிடலாம், கொள்ளடிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணுவா. அப்ப கதவுக்கு பின்னாடி ஒரு செவடு இருக்குங்க. டிமாண்டி காலனில எப்படி உள்ள போனா வெளியில வரதுக்கு வழியே இல்லாம உள்ள மாட்டிப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு வெளியில போறதுக்கு வழியே இருக்காது. இந்த சமயத்துல ஃபிராக் பயங்கரமா கோவப்பட்டு கதவு பிடிச்சி எட்டி எட்டி உதைக்கிறான். இன்னொரு கதவு இருக்கும்னு திறந்து பார்த்தா அங்கேயும் செவடுதான் இருக்கு. ஹால்ல ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் எடுத்து ஃபிராக் அந்த செவத்துல அடிக்க சேர் தான் உடையது, செவரு கொஞ்சம் கூட அசையலுங்க. டக்குன்னு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் தான் கோவக்காரனாச்சே, முன்கோபி வேற. எதையுமே யோசிக்காம அங்க இருக்கிற சிலிண்டர் எடுத்து அதை ஓபன் பண்ணி அந்த செவத்து கிட்ட போட்டு பத்த வைக்க பாக்குறான். டே என்னடா பண்ற, இந்த இடத்துல நீ பத்த வச்சுனா எல்லாரும் செத்து போயிடுவோம், யோசிக்காம பண்றியடா அப்படின்னு சொல்லி முடிக்கல அவன் பத்த வச்சிடறான். அந்த சிலிண்டரும் அதே இடத்துல வெடிக்குது. பட் அந்த செவத்துல ஒரு கிராக் கூட விடல, அப்படியே இருக்குங்க அந்த செவரு. என்னடா அது மாய செவரா இருக்கும் போல இருக்கு, திடீர்னு வந்து இப்படி நம்மளை போட்டு வதைக்குது. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இவளை நீ கூட்டிட்டு வந்தீல விளங்கவே இல்ல பாரு, இது வரைக்கும் எத்தனை வீட்டுல கொள்ளடிச்சிருப்போம், இது மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, என்னடி தப்புன பைய கொடு அப்படின்னு அவள் பைய உருவன உடனே அதுல இருந்து ஜேடு வலையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருது. அட்டிப்பாவி மொத்த வலையிலயும் ஆட்டைய போட்டியா, திருட்டு முண்டா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அவளை புடிச்சு கத்துன உடனே அவ ரொம்ப பேசாத, உங்களை மாதிரி நான் பல தடவை கொள்ளடிக்க போறதுல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், என்னோட கஷ்டம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயத்துல ஒரு ஆன்டி அவங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த லேடியோ என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு பாவமான குரல்ல நம்ம கனியை பார்த்து சொன்ன உடனே சரி நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடுங்க, இந்தாங்க டார்ச்சு நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, நானா இவ கூடயா அதெல்லாம் செட் ஆகாதுரா, நான் இவ கூட எல்லாம் போய் தேடல, தனியா போய் தேடுறேன் அப்படின்னு ஃபிராக் கத்துன உடனே ஹீரோயினோ இல்ல கனி சொல்றதுதான் கரெக்ட், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடலாம் அப்படிங்கிறா. ஃபிராக கோவப்பட்டு கீழே இருக்க டார்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு விரட்டுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ்ல இப்ப ஒரு மயக்கம் போட்ட லேடி இருக்கா இல்லையா, அவள மாதிரி ஒரு உருவம் இருக்கும், ஆனா அது பழைய போட்டோ. என்ன ஏதுன்னு புரியாம ரெண்டு பேரும் மூஞ்சு மூஞ்சு பாத்துப்பாங்க. சரிண்ணா பக்கத்துல இருக்க சவுத்துல ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா ஒரு மேப் மாதிரி போட்டிருக்குங்க. இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யார் பிறந்தா, அவங்களுக்கு யார் பிறந்தா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் பிறந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பே போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, இப்படி இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் பத்தியும் எப்ப வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மேப் பாத்துட்டு இங்க பாரு, இந்த இடத்துல சுக்குமான் போட்டிருக்கு, இவங்க வந்து கிவான் ஃப்ரைடே அன்னைக்கு பிறந்திருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி மூணாவது ஜெனரேஷன்ல கிவான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு லேடி பிறந்திருக்கா, அதுதான் இப்ப மயக்க மோட்டு ஒருத்தி கடந்தா இல்லைங்களா அவ. சோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஃபிராக் சொன்ன உடனே ஹீரோயின் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னு ஜாவா ஸ்கூல்ல
இதெல்லாம் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த சமயத்துல அந்த லேடி தான் மயக்கத்துல இருக்காளே, அதனால அவளை ஒரு சவுத்தோரமா சாச்சு வச்சுட்டு கனி பக்கத்துலயே உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல அந்த லேடி ஏதோ மொனமுனக்க என்னதான் சொல்றா அப்படின்ட்டு காதை கொண்டு போயிட்டு வாய்கிட்ட வச்சு என்ன சொல்றான்ட்டு கவனிச்சிட்டு இருப்பான் பாருங்க. திடீர்னு அந்த லேடி கண்ணு துறப்பா, கண்ணெல்லாம் கருப்பா இருக்கும், அப்படியே ஆணு வாய போலப்பா அவளோட நாக்கு வெளியில வருங்க. ஆனா அது ஒரு புழு மாதிரி வெளியில வந்து இவனோட காதுக்குள்ள போயிடுது. டக்குன்னு காதுக்குள்ள என்னமோ போயிருச்சு அப்படின்ட்டு கீழே விழுந்து துள்ள துடிக்கிறான். அது பயங்கரமா வலி எடுத்து ரத்தமா கொட்டுது. அந்த இடத்துல உருண்டு கிடக்குறான். என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிமிருவா பாருங்க. அந்த சமயத்துல மூணு கோணி பையில ஃபிராகு, சியா, கனி மூணு பேரையும் சாவடிச்சு கட்டி போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க மேல எல்லாம் புழுவா ஊறிட்டு இருக்கு. அதை பாத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண அப்படின்ட்டு அவள்கிட்ட கேட்ட உடனே இந்த சத்தத்தை கேட்டு ஃபிராகும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஓடி வரும்போது ஒரு வரைபடத்தை காட்டுவாங்க. அது ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மாசக்கரை காட்டுவோம் இல்லையா, ராஜா மாதிரி கிரீட வச்சுட்டு ஒரு லேடிய வதம் பண்ணுவாரு இல்லையா, அந்த பெயிண்டிங் தான் இது. பட் அந்த லேடி நிக்கிறது அவனோட கண்ணுக்கு தெரியல. டேய் நான் வந்துட்டேன்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கனிக்கு ஃபிராக் வந்தது கண்ணுக்கே தெரியலங்க. வேற டைமென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. கனி பாட்டுல கத்திட்டு இருக்கான், ஃபிராக் பாட்டுல இந்த பக்கம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். கனி டக்குனு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண கொலை பண்ணிட்டியா அப்படின்னு நினைச்சுட்டு அந்த லேடிய போட்டு அடிக்கிறான். பட் இவன் ஆக்சுவலா அடிக்கிறது ஃபிராக் தான். கையில வேற கத்தி வச்சுட்டு அவனை போட்டு குத்து குத்த போக அவனும் கனிய ஒரே எத்து அவ்வளவுதான். அவன் போய் விழுந்த உடனே தப்பிச்சா போதும்ட்டு ஒரு ரூம்ல போய் கதவு முடிக்கிறான். அப்பன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ரூம்ல சீலிங்ல ஏதோ ஒரு வார்த்தைகளால புழுவால எழுதப்பட்டிருக்கும். அதுல இருந்து ஒரு புழு இவன் கீழே விழுந்து கடந்தான் இல்லைங்களா, இவன் மேல விழுக அந்த புழு அப்படியே அவன் உடம்புல ஊடுருவி போகுது. அது எங்கெல்லாம் போகுதோ அது அப்படியே நமக்கு காட்டுறாங்க. இவனும் கையில இருக்க கத்தி எடுத்து அந்த புழு எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாம் குத்திக்கிறான். சதக்கு சதக்குன்னு குத்திக்கும் போது வயிறு நெஞ்சு இப்படின்னு குத்திக்கும் போது அந்த புழுவும் அதுல செத்துருது. ஆனா அப்பதான் அவன் கவனிக்கிறான் சீலிங்ல கொச்ச கொச்சன்னு நூத்துக்கணக்கான புழு அப்படியே நெலிஞ்சுகிட்டு இவன் மேல விழுக இவன் வீலன்னு கத்த. இந்த சீன் இதோட கட் ஆகுது. இந்த பக்கம் சியா வாக்கி டாக்கில பேசிக்கிட்டே உள்ள வந்துட்டு இருப்பா. இங்கதான் இருக்கியா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டு உன்னை காணும்டா, எங்க இருக்க அப்படின்னு சொன்ன உடனே லீனா அவளுக்கு முன்னாடி உள்ள படுத்திருந்த அந்த லேடியோட உருவம் தலைகில தொங்குமா. அந்த உருவம் சியாவை பார்த்து நான் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ்ல பேசினேன், எப்படி இருக்கு அப்படின்னு கெக்கப்புக்குன்னு சிரிக்க அவளுக்கு கோவம் வந்து மூஞ்சிலே பலார் பலார் பலார்னு குத்துறா. இவ கும்மு கும்முன்னு குத்துறதை பாத்துட்டு அவளோட தலை அப்படியே திரும்புது. திரும்பவும் அவ கரெக்ட் பண்ணிக்கிறா. சியாவை புடிச்சு டார்ச்சர் பண்ணலான்னு அவளை தாவி தாவி பிடிக்க அவளும் அந்த இடத்த விட்டு குடுகுடு குடுன்னு ஓடுறாங்க. இவதான் ஒன்னா இவளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால நெஞ்சு வலி வந்துருமே டபக்குன்னு கீழே விழுந்துடுறா. அதே சமயத்துல அவ போட்டியில எப்படி கீழே விழுந்தாலும் அதை நினைச்சு பாக்குறான். என்னால எதுவுமே பண்ண முடியலையே, கொஞ்ச தூரம் கூட ஓட முடியல, உங்களையே நல்லா காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டே அவ கண்ணு அப்படியே சொருகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இங்க அங்கேயும் ஓடிட்டு இருப்பா பாருங்க. அவ பைனலா பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா. அந்த சமயத்துல பாகாஸ் ஓடுற மாதிரி இருக்கு. பாகாஸ் நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்கும் போது அவன் நியூஸ் பேப்பரை எடுத்து கொடுக்கறான். அதை எடுத்து பார்த்த உடனே ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி போட்டிருக்கு. இவ பாஸ்ட்ல இவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு ரீசன் ஆன அதே ஃபயர் ஆக்சிடென்ட் நியூஸா போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிகல படிச்சு முடிச்சுட்டு டக்குன்னு பேப்பரை இறக்கி பார்த்தா அந்த பையனை காணும். திரும்பவும் பாகாஸ் பாகாஸ் அப்படின்னு தேடிட்டு போக அப்பாவோட பேய் அப்படியே வந்து நின்னு உன்னாலதான் எல்லாமே, நீ வந்துரு அப்படின்ட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ண அந்த இடத்த விட்டு திரும்பவும் ஓடிட்டு இருக்கா. இதுல இவ மேலயும் ஒரு புழு விழுந்திருக்கும். பட் அது எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இவ சட்டக்குள்ள மறைஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு கனியும் வந்துடுறான். திடீர்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள கை மட்டும் அசைஞ்சிச்சு இல்லீங்களா, அவரோட என்ட்ரி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மந்திரத்தூள நெத்தியில தடவும் போது அவங்களும் முழிச்சுக்கிறாங்க. அந்த புழுவும் கீழே கொட்டிடுது. ஒவ்வொருத்தர் உடம்புலயும் ஏறின புழு கீழே கொட்டினதுனால காலாலே அதை நசுக்கி கொள்றாரு. பாருங்க இப்போ தற்செயலா உங்க உடம்புக்குள்ள பூந்த அந்த சாபத்தை நான் எடுத்துட்டேன். இதுக்கு மேல நீங்க அமைதியா இருங்க. யார் நீங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, அந்த பொண்ணை எதுக்காக விடுவிச்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே நாங்களா திருடதான் வந்தோம்ட்டு ஃபைனலா ஒத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல நீ சாராவோட பையனா அப்படின்ட்டு கனிய பார்த்து கேட்ட உடனே அதெல்லாம் இல்லங்க, நாங்க திருடதான் வந்தோம், தெரியாதனவா அந்த பொண்ணை விடுவிச்சிட்டோம். ஆனா அந்த பொண்ணை விடுவிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைன்னு எங்களுக்கும் புரியுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த வீட்டை விட்டு எங்களால தப்பிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ யாரு, உன் கைய காட்டு நான் பாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயும் விலகி விலகி போகிறா. அந்த சமயத்துல கனிக்கு கோவம் வந்து அவளே எதுக்கு தொடப்பாக்குற, நீ முதல்ல யாரு அப்படின்னு அந்த புது ஆள் கிட்ட கேட்ட உடனே என்னோட பேரு ஊரு, நான் பல ஆண்டுகளுக்கு வாழ்ந்த இந்த காட்டு ராஜாவோட வம்சாவழியை சேர்ந்தவர். அவரு இந்த ஊருக்குள்ள நடக்கிற பிளாக் மேஜிக் மாய தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாரு. விச்கிராப்டை யாரும் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சாரு. அந்த பொறுப்பு எனக்கும் வந்து சேர்ந்துச்சு. அந்த விச்கிராப்டுக்கு சம்பந்தமான சாபம் ஒண்ணு இந்த வீட்டுல இன்னும் இருக்கிறதுனால அதை அழிக்கிறதுக்காக 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சேன். ஆனா நீங்க தெரியாதனமா அந்த லேடியை விடுவிச்சிட்டீங்க. அவ சாதாரணமானவ கிடையாது, அவளோ ஜெனரேஷன் ஜெனரேஷனா எல்லா ஹியூமனையும் பழி வாங்கிட்டு இருக்கா. அவளை அழிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உங்களுக்கு டெபினேஷன் வேணும்னா முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு லைவா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பாஸ்ட்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு லேடிய பழி தீட்டாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை
போய் அவங்க பாக்குற மாதிரி இருக்கு. அதுல நம்ம அவளோட தலையை வெட்டினாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த தலை கீழே உருண்டோடி திரும்பவும் பேச ஆரம்பிக்குங்க. அந்த ராஜா கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு, அதுவோ ஒரு மாய கத்தி. அந்த கத்தியாலதான் இந்த வளம் நிறைந்த சாராப்போ கொல்ல முடியுமா. சாராப்போ கோடோங்கிற ஒரு டெவில வழிபட்டு இருக்கா. அந்த டெவிலு இவளுக்கு பிரணித்துங்கிற ஒரு வரத்தையும் கொடுத்துருக்கு. அதாவது இவளோட ஆன்மாவுக்கு மட்டும் அழிவே கிடையாதுங்க. இவ நினைச்சா எந்த ஜெனரேஷன்ல வேணாலும் பிறக்க முடியும். பட் இவளோட ராசி நட்சத்திரத்துல எந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தையோட உடம்புல இவ திரும்பவும் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே. சோ நான் திரும்பவும் வருவேன், உங்க எல்லாரையும் கொல்லுவேன், இந்த மனுஷ பயலுங்க மொத்த பேரையும் அழிப்பேன், என்ன பழி தீத்தவங்க பழி தீக்காதவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தையும் அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுக்க நீ ரொம்ப பேசாத அப்படின்ட்டு ராஜா கையில வச்சிருந்த கத்தியாலே அந்த மண்டையை ரெண்டா போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அதோட ஆன்மா அது தலையை விட்டு போகுங்க. இப்படி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த ஆன்மா கியோன் ஃப்ரைடே அன்னைக்கு இவளோட ராசி நட்சத்திரத்தை ஒத்த அதே மாதிரியான பொண்ணு இப்ப பிறந்திருக்கும். அதுதான் இவங்க பேஸ்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த லேடி. அதோட உடம்புல இவங்களோட குடும்பமே ஒண்ணு சேர்ந்து சாராப்போட ஆவிய அனுப்புறதுக்கு ஒரு மாந்திரிகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சுதான் யூரிப் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. யூரிப் வந்ததை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் அவர்கிட்ட போராட அதுல அந்த லேடி கீழே விழுந்துடுறாங்க. இதுல கோடாலியெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அம்மா கீழே விழுந்தோன்னு அம்மான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த லேடி பயங்கரமா துடிக்க அந்த சமயத்துலதான் யூரிப் அந்த லேடியை பிடிச்சி நடுவுல படுக்க வச்சு கையில மந்திரக்கட்டுகள் எல்லாம் போட்டு சுத்தி ஆணி அடிச்சு அவளை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைச்சிருக்காரு. அந்த சமயத்துல தலைக்கிட்ட ஆணி அடிக்கும் போது அதை விடாம ஆணி அடிக்க விடாம தடுத்துக்கிட்டே யூரிப்போட கழுத்து பிடிச்சி அந்த பேய் நெரிக்கும். இருந்தாலும் இன்னொரு கையால அந்த ஆணியை ஒரு வழியா அடிச்சு முடிச்சிடறாரு. அந்த டயர்ட்ல தான் அவர் மயங்கி போய் பக்கத்துல படுத்திருப்பாரு. இந்த சமயம் பார்த்துதான் இவங்க திருட உள்ள வந்திருப்பாங்க, இந்த லேடியை ரிலீவ் பண்ணிருப்பாங்க. இத்தனையும் இவங்க கனவு மாதிரி கண்டு முடிக்கிறாங்க. அதே சமயத்துல இதுதான் நடந்தது, இந்த சமயத்துல தான் நீங்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்க. இப்ப நம்ம எப்படி இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போறோம்னு தெரியல. முதல்ல என்னோட ஃப்ரெண்டு அடிபட்டு கிடக்குறான், அவனை கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு கனி வந்து சொன்னோன்னு இருப்பா. முதல்ல அந்த மந்திரவாளை தேடி கண்டுபிடிக்கணும், அதுவும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஆவியை அடக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது செஞ்சோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும், முதல்ல அந்த மந்திரவாளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதாளத்தை எட்டி பாக்குறாங்க. இந்த பாதாளத்துக்குள்ளதான் இருக்குன்றத மாதிரி யூகிச்சுக்கிட்டு அதுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. முதல்ல கனி போயிடறான். அந்த சமயத்துல டக்குன்னு ஹீரோயின் கிட்ட யூரிப் வந்து இங்க பாருமா உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் சின்னஸ் உணர்றேன், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசிக்கோ, கடைசி வார்த்தைகளை பேசிக்கோ அப்படின்னு சொன்னோன்ன அவ்வளவு ஃபீல் பண்றான். அதே மாதிரி மூணு பேரும் அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குறாங்க. அது சரசரி சரணி இவங்களை கீழே கொண்டுட்டு போயிடுதுங்க. கீழே போய் விழுந்ததுக்கு அப்புறம் வெளியில காட்டுறாங்க அந்த பேய் இருக்கு இல்லைங்களா, ஜியாவும் மார்க்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கிற கோழிகள் பறவைகள் எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு பச்சையாவே சாப்பிட்டுட்டு இருக்கு. அதே சமயத்துல உள்ள காட்டுறாங்க, ஹீரோயின் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும், என் கனவுல அடிக்கடி வர இடம் அப்படின்னு சொன்ன உடனே நீ யாரு, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் டக்குன்னு ஏதோ ஒரு பாஷையில மந்திரம் மாதிரி படிச்சிட்டு இருக்கா. அந்த மந்திரம் தீய சக்தியை அழிக்கக்கூடிய மந்திரமாங்க. யூரிப்போட ஜெனரேஷன்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்களாம். அதை யூரிப் கேட்ட உடனே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அவனும் வணங்கி தலை குனிகிறான். இவ அப்படியே கண்ணு ரெட்டா மாறிச்சு இல்லைங்களா செவத்துக்கிட்ட போய், அந்த செவத்து தொட்ட உடனே ஒரு அதிர்வு தாங்க நிலநடுக்கம் மாதிரி ஏற்படுது. அந்த சமயத்துல கத்தி அவளோட கைக்கு வர வெளியில இருக்க பேயோ அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுது. கத்தி ஹீரோயின் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவ சுய நினைவுக்கு திரும்பிடுறான். திடீர்னு அந்த இடமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது, சுவரெல்லாம் விரிசல் விடுது. இதுல அவங்க தூக்கி எறியப்படுறாங்க. இந்த பேயோட ஆவி நுழைஞ்ச அந்த லேடியும் உள்ள வந்துடுறா. இவங்களை பிடிச்சி பயங்கரமா டார்ச்சர் பண்ண யூரிப் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாரு. அவ தரையில கைய வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை வாய்க்குள்ளே முனவ அப்படியே ஊர்ல இருக்க புழுவெல்லாம் உடம்புல ஏறுதுங்க. மந்திரவால் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே டார்ச்சர் பண்ணது. அந்த சமயத்துல ஹீரோயின் மந்திரவால தன்னோட டி ஷர்ட்ல சுத்தி ஓரமா வச்சிடறா. டே யோசிக்காம இந்த இடத்த விட்டு ஓடுங்க அப்படின்னு கனியும் டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு ஓட ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா ஜியா மயக்கம் போட்டு கிடக்குறா இல்லையா, அவளை போய் எழுப்பலான்ட்டு இவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள ஊரு இந்த பேயோட போராடிட்டு அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பேயோ டக்குன்னு அவரோட கையே கட் பண்ணிடுதுங்க. திடீர்னு பார்த்தா ஏதேதோ மந்திரம் சொல்லி இறந்து போனவங்களை, அதாவது இவங்களோட அப்பா அம்மா இறந்து கிடந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஜாம்பிகள் மாதிரி மாத்திருது. அவங்களும் ஜாம்பிகள் மாதிரியே வெளியில இருக்க ஹீரோயின் கிட்டயும் கனி கிட்டயும் போராடுறாங்க. இது வேலைக்காகாது, நம்ம தப்பிச்சு போயிடலான்ட்டு கேட் வரைக்கும் ஓடுவாங்க. கேட்ல ஹீரோயின் ஏறி
சொல்லிடுறா. ஆனா கனி ஏறவே இல்ல. அந்த பக்கம் ஹீரோயின் இறங்கினதுக்கு அப்புறம் வாடா என்ன யோசிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ விட்டுட்டு நான் வரமாட்டேன், நீ இங்க இருந்து தப்பிச்சுக்கோ, உனக்கு தேவையான பணம் நான் சொன்ன மாதிரி என்னோட ரூம்ல டிரால இருக்கு, நீ அதை எடுத்துக்கிட்டு பாகாச நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய்க்கூட்டங்களும் கனி கிட்ட நெருங்குது. அவன் கையில இருக்க டார்ச் லைட்டாலே அதை அடிச்சு தும்சம் பண்றான். ஒரு வழியா ஒன்னு ஒன்னத்தையும் அடிச்சுட்டு கீழே கிடக்குற ஜியாவை தூக்கி தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு எப்படியாவது பிராக காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாருங்க, பின்னாடியே பிராக் வந்து சாம்பி மாதிரி நிப்பானா. என்னன்னா இங்க செத்து போனவங்க எல்லாம் சாம்பியா மாதிரி இருக்காங்க இல்லையா, பிராகும் ஆல்ரெடி இறந்து போயிருப்பான். சோ அவனும் சாம்பியா மாதிரி இவனோட கழுத்தை கடிக்க ஆரம்பிப்பான். அதே சமயத்துல ஜியாவையும் கீழே விட முடியாம போராடிட்டு இருப்பான். மத்த சாமிங்களும் ஒரு சேர சுத்து போட்டு இவனை கடிக்கடி கடின்னு கடிச்சிட்டு இருக்கு. இதுல இவனோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குங்க. ஹீரோயின் பார்த்தா அழுதுகிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுவா. அந்த சமயத்துல இந்த பேய் பிடிச்ச ஆன்டி அவங்க முன்னாடி தோன்றி இங்க பாத்தியா யூரிப்போட கைய பிச்சு எடுத்துட்டேன், அவனுக்கு எந்த கதினா உனக்கு என்ன கதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்குதுங்க. அது எப்பவும் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி தரையில கைய வைக்க எல்லா புழுவும் அது உடம்பு கை காலு கண்ணுன்னு ஏறி கடைசியா வாய்க்குள்ள மொத்தமும் போயிடுது. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ஹீரோயின் தைரியத்தை வள வச்சுக்கிட்டு எப்படியாவது இவளை அடிச்சு தும்சம் பண்றோம் அப்படின்ட்டு காரை பாஸ்டா ஓட்டிட்டு வருவா. ஓட்டிட்டு வந்து அந்த பேய மரத்தோட மரமா அப்படியே சேர்த்து நசுக்கிறா. அதுல அது கொஞ்சம் சைலண்டா இருக்கு. அந்த சமயத்துல இவனை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கையில இருந்த வால் எடுத்துக்கிட்டு கணிக்கிட்ட வரா. அந்த சமயத்துல எல்லா சாம்பிஸும் அவளை தாக்க ஆரம்பிக்குது. அந்த வாளால எந்தெந்த சாம்பிஸ் இவ குத்துறாலும் அந்த சாம்பிஸ் எல்லாம் அதோட செத்து போதுங்க. ஏன்னா இது மந்திரவாளி இல்லையா, திரும்ப அந்த சாம்பிஸ்க்கெல்லாம் உயிர் வரல. இது எல்லாத்தையுமே கனியும் படுத்துக்கிட்டே பாத்துட்டு இருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனையும் விடாம பிராவோட சாம்பி கடிச்சுக்கிட்டே இருக்க அவன் அப்படியே துள்ள துடிக்க இருப்பான். அந்த சமயத்துல ஜியாவையும் சாம்பிஸ் கடிச்சதுனால அவளும் ஒரு சாம்பியா மாறி இருப்பா. அவளை குத்தி கொல்லு, எப்படியாவது கொல்லு, இல்லனா நீ பொழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி கனி கத்திக்கிட்டே இருக்கான். ஜியாவை குத்த முடியாம மீதி இருக்க இந்த மூணு பேரையும் குத்த முடியாம அப்படியே உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல திரும்பவும் இவன் மோதினா இல்லைங்களா கார், அது நகர்த்தப்படுது. அந்த பேய் திரும்பவும் வந்து அது குடல் எல்லாம் வெளியில தொங்குங்க. திரும்ப ஏதோ பேக்குள்ள எடுத்து போட்டுக்கிற மாதிரி அதோட குடல் எல்லாம் திரும்பவும் வயிற்றுக்குள்ள போட்டுக்குது. இதுல அது விடாம டயலாக் பேசிக்கிட்டே இருக்கும். ஹீரோயினை பார்த்து நீங்கெல்லாம் மனுஷங்க, உங்களாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நான்லாம் திரும்ப திரும்ப உயிர் தழுவேன் அப்படின்னு டைலாகா பேசினோடனே ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியாது. அதை போட்டு கும்மு கும்முன்னு குத்துறா. அதுவும் விடாம நம்ம ஹீரோயினை தாக்குதுங்க. கோவப்பட்டவ டக்குன்னு கத்தி எடுத்து அதை குத்த போவா. அதை அதை தடுத்து தான் பக்கம் கத்தி வராம கத்தி பிடிக்கும் பாருங்க. அதுல அதோட கையை சுட்டு எரிஞ்சு போயிடும். ஏன்னா அது ஒரு மந்திர கத்தி இல்லையா, அந்த கத்திய புடிச்சோடனே பேய்க்கே சுட ஆரம்பிக்குது. திரும்பவும் அந்த பேயோட வயத்துல இவ குத்த பாப்பா, திரும்பவும் அந்த கத்திய பிடிக்கும், திரும்பவும் அதே மாதிரி சுடுது. இதுல இருந்து அந்த பேய்க்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது இதான் மந்திர கத்தின்ட்டு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா திரும்பவும் கண்ணை தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே பூதாகரமா அந்த இடத்துக்கு வருவாரு. வந்துரு என்னோட நீ வந்துரு, நாளைதான் நாங்க செத்தோம், வந்துரு வந்துரு அப்படின்ட்டு அவளை புடிச்சு டார்ச்சர் பண்ண இவளும் அதை கவனிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவ கையில இருக்க கத்திய அவங்க அப்பா ரூபத்துல இருக்க பேய் அந்த புடுங்கிது. அது புடுங்கின உடனே அந்த சூடு தாங்க முடியாம திரும்பவும் அந்த கத்திய கீழே போட ஹீரோயின் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பல்ட்டி அடிச்சு அந்த கத்தியை எடுத்து நேரா கொண்டு போயிட்டு அவங்க அப்பாவோட தொண்டையிலே குத்த, என்னமா அப்பாவே கொண்டுட்டியா அப்படின்னு கேட்ட உடனே, நீ எங்க அப்பா கிடையாது, நீ அந்த சாத்தான் தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் அந்த ஆன்டி ரூபத்துக்கு அவங்க அப்பாவோட உடம்பு மாறிடுது. விடாம ஹீரோயின் சதக்கு புதக்குன்ட்டு உடம்பு ஃபுல்லா பஞ்சர் ஆக்குறா. ஆனா அந்த பேய் டைலாக் பேசுறத மட்டும் விடவே இல்லைங்க. திரும்ப திரும்ப உங்களெல்லாம் விடமாட்டேன், உங்களெல்லாம் விடமாட்டேன், திரும்ப உயிர் தழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பேசி பேசி சாபம் கொடுத்ததெல்லாம் போதும், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப கழுத்துல ஒரே ஏத்து அவ்வளவுதான். தலை துண்டா கையோட வந்துடுது. திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறா, எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க, யாரும் உயிர் வரலங்க. அதே சோகத்தோட வீட்டுக்கு போறா. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில வர மாதிரி இருக்கு. அதாவது ஹீரோயினும் பாகாஸ் குட்டியும் ரெண்டு பேரும் வெளியில வரும்போது கனியோட வீட்டையே பாக்குறா. அடுத்து அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு கீழே இறங்கி வரும்போது இவகிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்ணான் இல்லைங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பணம் கேட்ட உடனே இந்த அவனோட மொத்த காசும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுறா. இந்த புரோக்கர் மாதிரி நடுவுல இருந்தான் இல்லைங்களா, அவன் ஆல்ரெடி கத்தி குத்து வாங்கினவன். திரும்பவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கவும் அவளால தாங்க முடியாம அவ கையில இருக்க மந்திர கத்தி எடுத்து திரும்பவும் கழுத்துல அறுத்து விட்டுறா. நான் என் கழுத்துக்கு தையல் போட போறேன் அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அந்த இடத்துக்கு திரும்பவும் யூரி போறாரு. இங்க பாருமா, நீ கையில வச்சிருக்கிறது சக்தி வாய்ந்த மந்திர கத்தி, அதை வச்சுட்டு உன்னோட பர்சனல் யூஸ்க்கு எல்லாம் நீ யூஸ் பண்ண கூடாது. இத கெட்ட ஆவிகளையும் கொடூர சாத்தான்களையும் அடக்கக்கூடியது, இத நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு முழு பேரையும் ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா இவளும் அந்த யூரிப்போட வம்சாவளியை சேர்ந்தவ தாங்க. அந்த மந்திரவாளும் இவளதான் சூஸ் பண்ணிருக்கு. சோ ஃபைனலா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்திக்க இதோட இந்த படம் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.